ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் அருந்துகிறார்கள்? ஆன்சர், இந்தியா. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் ஜார்க்கண்ட். உலகின் மிகப்பெரிய உப்பு நேரி எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்டால் ரஷ்யா. உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது? சீனா. எந்த விலங்குகளுக்கு ஆதார் அட்டையை உருவாக்கலாம்? கோலா என்ற விலங்குக்கு ஆதார் அட்டையை உருவாக்கலாம். அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எது? தாய்லாந்து. தாய்லாந்து தான் அரிசி நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் தேசிய வாக்கியம் எது அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது தான் இந்தியாவின் தேசிய வாக்கியம். எந்த மாநிலத்தில் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் கேரளா. கேரளா மாநிலத்தில் தான் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 15 அன்று பிரதமர் எங்கு கொடியேற்றுகிறார்? ஆன்சர் செங்கோட்டை. ஜப்பானின் தலைநகரம் எது? டோக்கியோ. இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் எது? அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் பெங்களூர். இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது? கங்கை. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னா 1947 தான் இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார்? பிடி உஷா. இவங்க தான் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண். இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார்? டேவிட் ஐசன் ஹூவர். இவர் தான் இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி. சிங்கப்பூரின் பழைய பெயர் என்ன அப்படின்னா டெமாஸ்கஸ். இதுதான் சிங்கப்பூரின் பழைய பெயர். சோப்பு தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்டால் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு எது அப்படின்னா இந்தியா. பிஹெச் மதிப்பு 7 விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் என்ன கரைசலாக இருக்கும் அப்படின்னா காரத்தன்மையுடைய கரைசலாக இருக்கும். பிஹெச் மதிப்பு குறைவாக இருந்தால், 7 விட குறைவாக இருந்தால் அது அமிலத்தன்மையுடைய கரைசல். பிஹெச் மதிப்பு 7 விட அதிகமாக இருந்தால் காரத்தன்மையுடையது. பிஹெச் மதிப்பு 7 இருந்தால் அப்படின்னா நடுநிலை தன்மையுடைய. நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.4 அப்படிங்கிறதா இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு. தக்காளி பழத்தில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னு கேட்டா ஆக்சாலிக் அமிலம். சென்னை உயர் நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1862. தை திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படும் விழா என்ன விழா அப்படின்னா பொங்கல். இந்தியா முதன் முதலில் அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோள் எது அப்படின்னா சந்திராயன் 1. அதிக காரத்தன்மையுடைய சேர்மம் எத்தில் அமீன். ராஜ திரவாதத்தின் கரைப்பானாக பயன்படுத்தப்படும் உலோகம் எது அப்படின்னா தங்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1919 நடைபெற்றது. பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படும் கலவை எது அப்படின்னா எத்தனால் பிளஸ் டை எத்தில் ஈத்தர். உருவத்தில் பெரிய தேனியாக அழைக்கப்படுவது எது அப்படின்னா ராணி தேனி. இறப்பையில் சுரக்கும் அமிலத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலத்துக்கு பெயர் மாலிக் அமிலம். ஆப்பச்சோடாவின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா சோடியம் பை கார்பனேட். ரேபிஸ் நோய் உண்டாவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாய் கடிக்கிறதுனால நமக்கு ரேபிஸ் நோய் உண்டாகுது. புற்றுநோய் பற்றி ஆராயும் பிரிவின் பெயர் என்ன அப்படின்னா ஆங்காலஜி. ஹீமோக்ளோபினில் உள்ள உலோகம் எது அப்படின்னா இரும்பு. திரவ தங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெட்ரோலியம். உடலில் இரத்தம் பாயாத பகுதி எது அப்படின்னா கருவிழி. சருமத்தின் மீது உள்ள நிறத்தின் காரணம் என்ன அப்படின்னா மெலானின். பரிணாம கோட்பாட்டின் தந்தை யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். டிஎன்பிசி ஜிகே கொஸ்டின்ஸ். முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. முதல் 5 ஆண்டு திட்டம் இந்தியாவில் துவங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1950. உலக வர்த்தக மையகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஜெனீவா. தேசிய பங்கு சந்தை அமைந்துள்ள இடம் மும்பை.
சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது? திம்பு. பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் எது? புறநானூல். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ராஜாஜி. கூட்டுறவு கடன் சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? கர்ஷன் பிரபு. வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது? பண வீக்கம். தேங்க்யூ.